الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد وآله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا واتقوا الله إن الله شديد العقاب صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய இணையற்ற அல்லாஹ் ஜல்ல ஜலாலுவுக்கு எல்லையற்ற புகழனைத்தும் உரித்தாகட்டும். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சத்திய தூதர் ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும், அவர்களை பின்தேர்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், அவுலியாக்கள், கயாம நாள் வரையிலே வரக்கூடிய அத்தனை நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எதையெல்லாம் எடுத்து நடக்கும்படியே இருக்கின்றானோ அவைகளை முற்றுமுழுதாக எடுத்து நடக்கும்படியும், எவைகளை விட்டுவிடும்படி நமக்கு கட்டளை பிறப்பித்திருக்கின்றானோ அவைகளை முற்றுமுழுதாக விட்டுவிடும்படியும், முதலில் அடியேன் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நல்லுபதேசம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லோரும் புனிதமான ரபீஉல் அவ்வல் மாதம் ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகத்துக்கு அவதரித்த இந்த உலகத்திலே பிறந்த மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த ரபீஉல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் நம் இலங்கை நாட்டில் மாத்திரமல்ல, முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ நாடுகள்லேயே, எத்தனையோ முஸ்லீம் கிராமங்களில் இந்த மாதத்தை சங்கைப்படுத்துவதற்காக வேண்டி, இந்த மாதத்திலே பிறந்த ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்பை வைத்து மீலாது நபி விழா என்று எல்லா இடங்களிலேயும் விழாக்கள் கொண்டாடுவார்கள். அதே போன்று குரான் மதரசாக்களிலே அந்த மாணவர்களுக்கு மத்தியிலே சில ஹதீஸ் போட்டிகள், குரானுடைய போட்டிகள், அதே போன்ற எத்தனையோ விதமான போட்டிகளை வைப்பார்கள். இன்னும் சில பள்ளிகளிலே இந்த நபி அவர்கள் பிறந்த மாதத்தை வைத்து நபி அவர்களை நினைவு கூறுவதற்காக வேண்டி சில நபி அவர்களை புகழ்ந்து அவர்களுக்காக வேண்டி சில ஓதர்கள் ஓதுவார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் சிலர் நபி அவர்களுடைய மகிமையை, அவருடைய சிறப்பை வர்ணிப்பதற்காக வேண்டி பத்திரிகைகளிலே அதை பற்றி கட்டுரை எழுதுவார்கள். இன்னும் சிலர் வானொலிகளிலேயும் டிவி போன்ற தொலைக்காட்சி பெட்டிகளிலேயும் அந்த நபி அவர்களுடைய சிறப்பையும் மகிமையையும் பேசுவார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது ஏன் அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்துல்லில் ஆலமீன், சையதுல் முர்சலீன், இமாமுல் அம்பியா, நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சிறப்பானவர்கள், அல்லாஹ்வுடைய படைப்பிலே மிகவும் சிரேஷ்டமானவர்கள், அல்லாஹ்வுடைய படைப்பிலே மிகவும் கண்ணியமானவர்கள், இந்த நபியை கௌரவப்படுத்த வேண்டும், அந்த நபியை நாங்கள் புகழ் பாட வேண்டும், அவருடைய சிறப்பை உலகத்துக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படியான நிகழ்வுகள் இன்று நடப்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபியவர்கள் புகழப்பட வேண்டியவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லோருக்கும் முன்னதாக குர்ஆனிலே அந்த நபியை புகழ்ந்து கூறிவிட்டான். எத்தனையோ இடங்களிலே அந்த நபியினுடைய புகழ்களை அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கின்றான். ஒரு இடத்திலே அல்லாஹ் சொல்லும் பொழுது யாசீன் வல் குர்ஆனில் ஹகீம் இன்னக லமினல் முர்சலீன் அலா சிராத்தின் முஸ்தகீம், இந்த குர்ஆனின் மீது சத்தியமாக நபியே நாயகமே, நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது, நீங்கள் நேரான வழியில இருக்கிறீர்கள் நாயகமே என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நபியை பார்த்து புகழ்ந்து சொல்லுகின்றான். இன்னொரு இடத்திலே அந்த மக்காவினுடைய முஷரிக்கள் அந்த நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது இந்த தீனை மக்களுக்கு எத்தி வைப்பதற்காக வேண்டி வாய் திறந்தார்களோ அன்றிலிருந்து அந்த மக்காவினுடைய முஷரிக்கள் நபி அவர்களுக்கு பைத்தியக்காரன், சூனியக்காரன், சாஸ்திரக்காரன் என்றெல்லாம் அவர்களுக்கு பல சில பட்டங்களை சொல்லி அவர்களை சூட்டிக் கொண்டிருந்த கட்டத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
குர்ஆனிலே ஆயத் இருக்கிறான், நூன் وَالْقَلَمِ وَمَا يَسْطُرُونَ مَا أَنْتَ بِنِعْمَةِ رَبِّكَ بِمَجْنُونَ وَإِنَّكَ لَعَجْرًا وَإِنَّ لَكَ الْعَجْرًا غَيْرَ مَمْنُونَ وَإِنَّكَ لَعَلَى خُلُقٍ عَظِيمٍ. الله سبحانه وتعالى அங்கே குர்ஆனிலே சத்தியம் செய்து சொல்கிறான், இந்த பேனையின் மீது சத்தியமாக உலகத்தினுடைய கதிரை மனிதனுடைய ஏற்பாடத்தினையும் எழுதிய இந்த பேனையின் மீது சத்தியமாக, நபியே நாயகமே அல்லாஹ்வுடைய கிருபையால் நீங்கள் பைத்தியக்காரன் அல்ல. யார் தெரியுமா பைத்தியக்காரன்? உங்களை பார்த்து பைத்தியக்காரன் என்று சொல்கிறார்களே, இவர்களுக்கு தான் பைத்தியம் பிடித்து விட்டது போலும். எனவே நீங்கள் அல்லாஹ்வுடைய கிருபையால் நீங்கள் பைத்தியக்காரன் அல்ல. உங்களுக்கு நாங்கள் நிரந்தரமான முடிவில்லாத கூலிகளை வைத்திருக்கிறோம். மக்கள் உங்களை பார்த்து பைத்தியக்காரன் என்று சொல்வதற்கும் உங்களுக்கு கூலி இருக்கிறது நாயகமே. அதே போன்று நீங்கள் மகத்தான குணத்தின் மீது இருக்கிறீர்கள். உங்களுடைய குணம் மிகவும் சிரேஷ்டமானது. உங்களுடைய குணத்தை போல உலகத்துக்கு யாருமே குணம் கொடுக்கப்படவில்லை நாயகமே என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அந்த ஆயத்திலே அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். எனவே இந்த நபியை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் நிறைய இடங்களிலே புகழ்ந்து சொல்லிவிட்டான். வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே நாயகமே நாங்கள் உங்களை இந்த உலகத்தில் உள்ள உலகத்துக்கு அப்பாற்பட்ட அவ்வளவு படைப்பினங்களுக்கும் ரஹ்மத்தாக நாங்கள் உங்களை அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆனிலே அவர்களை புகழ்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறான். எனவே நபி அவர்கள் புகழப்பட வேண்டியவர்கள். அல்லாஹ் அவர்களை புகழ்ந்து விட்டான். அவர்களை பற்றி முன்னால் உள்ள வேதங்களையும் நிறைய அல்லாஹ் புகழ்ந்திருக்கிறான். எனவே நாமும் இன்றைக்கு அந்த நபியை புகழ்வதற்காக வேண்டி நிறைய ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே. ஆனால் உண்மையான புகழ் என்ன தெரியுமா? உண்மையான நபியினுடைய மஹப்பத் என்ன தெரியுமா? அந்த நபியினுடைய வாழ்க்கையை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அணு அணுவாக எல்லா கட்டங்களிலும் கொண்டு வர முயற்சிக்க வேண்டும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே. சிலர் வெளிரங்கத்திலே அவருடைய தோற்றத்தை அமைத்துக் கொண்டு இஸ்லாமிய ஆடைகளை உடுத்துக்கொண்டு, அதாவது இஸ்லாமுடைய தோற்றத்தில் இருந்து கொண்டு நாங்கள் நபியினுடைய சுன்னத்தை பின்பற்றுகிறோம், நான் உண்மையான ஒரு இஸ்லாமியன், நான் ஒரு நல்ல மனிதன், நான் ஒரு சாலிஹான மனிதன் என்று அவர் தன்னை நினைத்து ஏமாந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவரிடத்திலே உள்ரங்கத்திலே பெரும் பாவம் செய்யக்கூடியவராக, அதே நேரத்தில் அவருடைய வாழ்க்கையிலே பெரும் பெரும் தவறுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வை நல்லடியார்களே, இபாதத்துகளிலே நிறைய குறைபாடு, ஆனால் வெளிரங்கத்தை வைத்து அவர் தன்னைத்தானே பார்த்து ஏமாந்து கொண்டிருக்கிறார். அதே போன்று இன்னொரு கூட்டம், அவர்கள் வெளிரங்கத்திலே இஸ்லாமிய எந்த ஒரு ஆடையும் கிடையாது, தோற்றமும் கிடையாது, அதாவது எந்த ஒரு அடையாளமும் கிடையாது. ஆனால் அவர்கள் நிறைய இபாதத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்கள் சொல்வார்கள், நாங்கள் வெளிரங்கத்தில் ஒன்றும் இல்லாட்டியும் மாஷா அல்லாஹ் நாங்கள் எல்லா அமல்களையும் செஞ்சு கொண்டிருக்கிறோம் என்று எல்லா இடங்களிலுமே பெருமை பேசுவார்கள். அவர்களும் நினைக்கிறார்கள், நானும் ஏதோ ஒரு தரத்திலே நல்லவனாக இருக்கிறேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். அதே போன்று இன்னும் சிலர், அவரிடத்திலே வெளிரங்கமும் கிடையாது, உள்ரங்கமும் கிடையாது, அமலும் கிடையாது, இபாதத்தும் கிடையாது, பாவங்களையும் செய்து கொள்வார்கள், எல்லா பாவமான காரியத்துக்கும் வழிகாட்டுவார்கள். இவர்கள் சொல்வார்கள், நாங்கள் நபியை நேசிக்கிறோம், அந்த நபியினுடைய நேசம் இதன் மூலமாக நாளைக்கு சொர்க்கம் போகலாம் அப்படின்னு அவர்களும் தன்னை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வை நல்லடியார்களே, இன்னும் சிலர் நபியை பற்றி பேசிவிட்டு நபியை பற்றி எழுதிவிட்டு சொல்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ் நான் நபியை பற்றி நிறைய எழுதியிருக்கிறேன், நபியை பற்றி நிறைய பேசியிருக்கிறேன், இது போதும் என்று அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் சிலர், நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் நபியின் மீது அதிகமாக சலவாத்து சொல்லுகிறோம். சிலருடைய கருத்து என்ன தெரியுமா? இந்த ரபீஉல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் இது சலவாத்து மாதம் என்று பெயர் வைத்து விடுவார்கள். அவருடைய கருத்து, இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்திலே நாங்கள் அதிகமாக சலவாத்து ஓத வேண்டும், என்ன அமல் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, இந்த மாதத்திலே நாங்கள் சலவாத்து ஓதிவிட்டால் போதும் என்று நினைத்து அவர்கள், நான் நபியை நேசிக்கிறேன், நான் ஒரு நல்ல ஒரு மனிதன் என்று அவர் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் எல்லோரும் ஏமாந்து கொண்டிருக்கிறோம். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இபாதத்துகளை மாத்திரம் நமக்கு காட்டுவதற்காண்டி அனுப்பப்படவில்லை, இந்த தீனை உலகத்திலே நிலைநாட்டுவதற்காக வேண்டி. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எத்தனை விதமான பங்குகள், எத்தனை பகுதிகள் இருக்கிறதோ, இபாதத்து மாத்திரமல்ல, அவன் பேசக்கூடிய பேச்சு, அவனுடைய கேள்வி, அவனுடைய நடத்தைகள், அவனுடைய கொடுக்கல் வாங்கல், அவனுடைய திருமணம், அவனுடைய வியாபாரம், அவனுடைய விவசாயம், அவன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகள், இது எல்லாமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு உட்பட்டது. ஆனால் இத்தனை எல்லாத்திலையும் மனிதர்கள் மறந்து சில விடயங்களை வைத்து, நான் நல்லவன், நான் பெரியவன், நான் சொர்க்கம் சென்று விடுவேன் என்று தன்னைத்தானே பெரியவனாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதத்திலே மாத்திரமல்ல சலவாத், இந்த மாதத்திலே மாத்திரமல்ல புகழ்,
இந்த மாதத்திலே மாத்திரமல்ல நபியை புகழ்வது, முழு வாழ்க்கையிலும் ஒரு மனிதன் உலகத்திலே 60 வருஷம் வாழ்ந்தால் அவனுடைய 60 வருஷ காலத்திலேயும் அவன் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் அந்த ரஹ்மத்துல்லில் ஆலமீன் சையதுல் முர்சலீன் ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது இன்னல்லாஹு வ மலாயிகதுஹு யுஸல்லூனா அலன் நபி யா அய்யுஹல்லதீனா ஆமனூ ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அந்த அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குமார்களும் அந்த நபியின் மீது ஸலவாத் சொல்லுகிறார்கள். என்ன கருத்து? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நபியின் மீது ரஹ்மத்தை பொழிகிறான். அந்த மலக்குமார்கள் அந்த நபிக்காக வேண்டி துஆ இஸ்திஃபார் செய்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யா அய்யுஹல்லதீனா ஆமனூ, ஏ ஈமான் கொண்ட விசுவாசியரே, நான் உங்களுக்கு நபியை ரஹ்மத்தாக அனுப்பியிருக்கிறேன், உங்களுக்குரிய வழிகாட்டி, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, அதிகமாக நீங்கள் அந்த நபியின் மீது ஸலவாத் சொல்ல வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த மாதத்திலே தான் ஸலவாத் சொல்ல வேண்டும் என்று சொல்லவில்லை. எந்த இடத்திலும் எப்பொழுதும் எல்லா நிலைமையிலும் ஒவ்வொரு தடவையும் எத்தனை தடவைகள் நபியினுடைய பெயரை நாங்கள் கேட்கிறோமோ அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை சொல்லக்கூடியவரும் ஸலவாத் சொல்ல வேண்டும், கேட்கக்கூடியவரும் ஸலவாத் சொல்ல வேண்டும். அது எத்தனை வருடங்கள் கேட்டாலும் சரி, எத்தனை மஜ்லிஸிலே கேட்டாலும் சரி, எந்த இடத்திலே வாசித்தாலும் சரி, நாங்கள் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை கேட்கும் பொழுது, வாசிக்கும் பொழுது, சொல்லும் பொழுது, ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நேரமும் நாங்கள் அந்த ஸலவாத்தை உச்சரிக்க வேண்டும். அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே நபியின் மீது எங்களுக்கு தரப்பட்ட கடமைகளே உண்டு அந்த நபிக்காக வேண்டி ஸலவாத் சொல்லுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் என் மீது ஒரு வருடம் ஸலவாத் சொன்னானோ அல்லாஹ் தஆலா அவருக்கு 10 முறை ரஹ்மத் செய்கிறான். அந்த மனிதன் மீது 10 முறை ஸலவாத் சொல்கிறான் என்றால் 10 முறை அவனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் சொல்றான் செய்கிறான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போல இன்னொரு ஹதீஸிலே காணப்படுகிறது, யார் என் பெயர் கேட்டும் அவன் என் மீது ஸலவாத் சொல்லவில்லையோ இவன் தான் உலகத்திலே ஆகப்பெரிய கஞ்சன் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாஹ்வின் நல்லடியார்களே. எனவே ரபியுல் அவ்வல் மாதத்திலே ஸலவாத் சொல்லுவோம், இல்லை முழு வாழ்நாளிலும் என்னுடைய ஹபீப் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவருடைய பெயரை கேட்கும் பொழுது, அவருடைய பெயரை சொல்லும் பொழுது நான் அந்த நபியின் மீது ஸலவாத் சொல்லுவேன் என்ற வைராக்கியத்தை நாங்கள் எடுக்க வேண்டுமே தவிர, மாதத்துக்கு மாத்திரம் இந்த இஸ்லாம் இருக்கிறது, இது சீசனுக்கு மட்டும் அமல் செய்யக்கூடிய ஒரு மார்க்கம் அல்ல. அதாவது ஏதாவது ஒரு கட்டத்துக்கு மாத்திரம் அமல் செய்யக்கூடிய மார்க்கம் அல்ல. நாங்கள் 5 நேரம் தொழுகிறோம், தாயினுடைய மையத்து அந்த மகனுக்கு அன்றைக்கு லோஹர் அசர் கிடையாது. மையத்துடைய வீடிலே அடைய தாய் மரணித்த அல்லாடத்திலே சொல்கிறாள், அன்று அவருடைய குழந்தைகளுக்கு மாத்திரமல்ல யாரெல்லாம் அந்த மையத்து வீடுக்கு வந்தார்களோ யாருக்குமே தொழுகை கிடையாது. ஒரு திருமணம் நடந்தால் அந்த திருமணத்தில் எத்தனையோ பேருடைய தொழுகை கிடையாது. ஒரு வாலிபன் திருமணம் முடித்தால் அவனுக்கு கிட்டத்தட்ட 7-8 நாட்களுக்கு தொழுகை கிடையாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது இஸ்லாம் அல்ல. இஸ்லாம் என்று சொல்றது எல்லா நேரத்திலையும் ஒவ்வொரு செகண்ட்லையும் அதனை நாங்கள் பின்பற்ற வேண்டும். ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் புகழ்கிறோம், அதே மாதிரி அவர்களை நாங்கள் படிக்கிறோம், அவர்களை போற்றுகிறோம், எல்லா விடயங்களையும் செய்கிறோம். ஆனால் அவருடைய வாழ்க்கையை தான் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு முன்மாதிரி லக்கதுக்கானலுக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வதுன் ஹசனா, இந்த நபியினுடைய வாழ்க்கை இருக்கிறது, இதுல உங்களுக்கு நிறைய முன்மாதிரிகள், அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுறான். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் நபியினுடைய வாழ்க்கையை படிக்க வேண்டும். நம்முடைய இஸ்லாமியர்களுக்கு நபியினுடைய வாழ்க்கை தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு 5 நிமிஷம் யாராவது சொல்லுங்கண்டா, அதாவது பெரியவர்களோ யாரும் சொல்ல மாட்டார்கள். யாராவது பாடமாக்கி வைத்திருந்தால் அவர்கள் பேசுவார்களே தவிர, இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய வாழ்க்கையை முழுமையாக படித்தவர்கள் நம்மிலே மிக குறைவு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை நாங்கள் முழுமையாக படிக்க வேண்டும். இன்னொரு கவலை என்ன தெரியுமா, சில யூனிவர்சிட்டிகளில், இன்னும் சில காலேஜுகளில், இன்னும் எங்களுடைய நாட்டிலே மாத்திரமல்ல எத்தனையோ இடங்களில் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறை முழுமையாக படித்து பிஹெச்டி செய்தவர்கள், அதிலே பெரிய தேர்ச்சி பெற்றவர்கள், பெரிய மாஸ்டர்கள், பெரிய டிகிரி எடுத்தவர்கள் கூட இன்றைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை விட்டு ரொம்ப தூரம் போயிருக்கிறார்கள் என்றால் இதுவும் பெரிய ஒரு கவலையாக இருக்கிறது. அல்லாஹ்வின்நல்லடியார்களே, யூனிவர்சிட்டிகளில் அவர் படித்துக் கொடுக்கிறார் நபியுடைய சரித்திரத்தை, மதரசாக்களில் படித்துக் கொடுக்கிறார், ஆனால் அவரை பார்த்தா பெரிய ஒரு பரிதாபம்,
இவர்தானா இந்த நபியை பற்றி படிச்சு கொடுக்கிறாரு, இவர்தானா இந்த பேப்பர்ல இப்படி எழுதினார், இவர்தானா இந்த புத்தகம் எழுதினார் சொல்லி கவலைப்படக்கூடிய அளவுக்கு அவருடைய கால்தட்டைகளும் அவருடைய முகமும் அவருடைய நடத்தையும் பார்க்கும் பொழுது பெரிய ஒரு பரிதாபம் அல்லாஹ் நல்கிறார்களே. எனவே இந்த இஸ்லாம் வெளிரங்கத்திலே ஒரு வேஷம் போடக்கூடிய ஒரு மார்க்கம் அல்ல. ஹுவல்லதி அர்சல ரசூலஹு மின் ஹுதா வதீனில் ஹக் லியுமீஹிரஹு அலா தீனி குல்லி. அல்லாஹ் சொல்றான், நாங்க இந்த ரசூலை, இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹிதாயத்தை, நேர்வழியையும் உண்மையான மார்க்கத்தையும் கொடுத்து அனுப்பினோம். ஏன் தெரியுமா? லியுமீஹிரஹு அலா தீனி குல்லி, மற்ற எல்லா மதங்களையும் விட இந்த இஸ்லாத்தை மேலோங்க செய்வதற்காக வேண்டிதான் நாங்கள் இந்த நபியை, ரசூலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மார்க்கத்தையும் நேர்வழியையும் கொடுத்து அனுப்பினோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எனவே உலகத்தில் எத்தனை மதங்கள் இருந்தாலும் அவ்வளவு மதங்களுக்கும் விட மேலான ஒரு மார்க்கம், ஒரு மனிதனுக்கு வழியை சொல்லிக் கொடுத்த மார்க்கம், ஒரு ஆண் எப்படி வாழ வேண்டும், பெண் எப்படி வாழ வேண்டும், அவனுடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்ற முழுமையான திட்டங்களை சொல்லிக் கொடுத்த மார்க்கம் தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே. எனவே நாம் இன்று நம்முடைய வாழ்க்கையிலே அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை எவ்வளவு இருக்கிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருத்தரும் சிந்தித்து பார்த்தால் பெரிய ஒரு பரிதாபத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். எனவே அந்த நபியை பற்றி அல்லாஹ் நான் ஓதின குர்ஆன் ஆயத்திலே அடுத்ததா சொல்றான், நபியே நாயாவே, நீங்கள் மகத்தான குணத்தில் இருக்கிறீர்கள், உங்களுக்கு தரப்பட்ட குணம் இருக்கிறது, இது சில நேரங்களில் கூலாயிருப்பீங்க, சில நேரத்தில் சூடாயிருவீங்க, இப்படி எல்லாம் கிடையாது. உங்களுடைய குணம், அது யாரு வந்தாலும், ஒரு காட்டு அரபி வரலாம், ஒரு கிராமப்புறத்து மனிதன் வரலாம், அல்லது அரபி வரட்டும், பணக்காரன் வரட்டும், ஏழை வரட்டும், யார் வந்தாலும் உங்களுடைய குணம் ஒரே நிலையிலே தான் இருக்கும். உங்களுடைய குணத்தின் மூலமாக மக்கள் சந்தோஷம் அடைவார்கள், உங்களுடைய குணத்தின் மூலமாகவே எத்தனையோ பேருக்கு ஹிதாயத் இருக்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நபியினுடைய குணத்தை எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறான். எனவே நாங்கள் எல்லா விடயத்தையும் எடுக்கிறோம், அந்த நபியினுடைய குணம் எங்களிடத்திலே வரவில்லை. அல்லாஹ் நல்லடியார்களே, சில இடங்களிலே அதாவது ஒரு பாடசாலையினுடைய அதிபர், அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அவருடைய ஸ்டாஃப், அவருடைய ஆசிரியர்கள் அந்த குழந்தைகளுக்கு முன்மாதிரியாக இருக்கிறார்களா? அங்கே நவீனுடைய குணம் போதிக்கப்படுகிறார் என்பதை அந்த அதிபர் அந்த பாடசாலையிலே கவனிக்க வேண்டும். இதே மாதிரி ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தலைவர்களும் அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய முறைகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஹஜ்ரத் ஆயிஷா சித்தீகா ரழியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையினால் எந்த அடிமைக்கும் அடித்தது கிடையாது, எந்த மனைவிக்கும் துன்புறுத்தியது கிடையாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வெளிரங்கத்திலே நல்லவர்களாக இருக்கிறோம், ஊரிலே நல்ல மனிதனாக இருக்கிறோம், எங்களை மக்கள் ஆஜியார் என்று சொல்கிறார்கள், ஹஜ்ரத் என்று சொல்கிறார்கள், வீட்டிலே பார்த்தால் எங்களுடைய நடத்தைகள் அந்த பெண்ணுகளை கண்டாலே நடுங்குற அளவுக்கு இன்றைக்கு எத்தனையோ ஆண்கள் வீட்டுக்கு போகிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த குழந்தைகள் தாயோடும் தந்தையோடும் சரியாக பழக முடியாத நிலைமை, ஏன், ஒரே கடு கடு என்று அவர் வீட்டிலே ஒரே குதித்துக் கொண்டிருக்கிறார். ஏதாவது ஒரு கமிட்டியை உருவாக்கினால், ஒரு நிர்வாகத்தை உருவாக்கினால், அந்த நிர்வாகத்துக்குள்ளே சண்டை, ஏன், ஊருக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டியவர்கள் ஒத்தருக்கொத்தருடைய குணம், ஒவ்வொருவருடைய குணமும் வித்தியாசம், யாரும் விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை கிடையாது. அதனால் அவர்களுக்கு மத்தியிலே அவர்கள் சண்டை பிடிக்கக்கூடிய சூழலை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வெளிரங்கத்திலே சரிபடுத்தி விட்டோம், நாங்கள் எல்லோரும் நல்லவர்கள் போல இருக்கிறோம், ஆனால் எங்களுடைய ஒவ்வொருவருடைய பண்பும் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பண்பாக மாற வேண்டும். விட்டுக் கொடுக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும், நல்ல மனப்பாங்கு இருக்க வேண்டும். விட்டுக் கொடுத்து தான் எதையுமே இந்த இஸ்லாம் செய்ய இஸ்லாத்திலே செய்ய முடியுமே தவிர, பிடிவாதமாக இருந்து யாருக்குமே இந்த இஸ்லாத்து உலகத்திலே அமல்படுத்த முடியாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எதிரிகள் மக்காவிலே நிறைய கஷ்டப்படுத்தின சில எதிரிகள், அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காணக்கூடிய இடத்திலே கொல்லுங்கள் என்று சில எதிரிகளை சொன்னார்கள். அந்த எதிரிகளிலே பின்னால் ஒரு காலத்திலே அந்த எதிரிகளும் கூட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வரக்கூடிய நேரத்திலே நபி அவர்கள் அந்த எதிரிகளோடு எந்த முறை நடந்து கொண்டார் என்பதை கிதாபுகளிலே நாங்கள் காணுகிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மாபெரும் எதிரி அபூஜஹல், அவனுடைய மகன் இக்ரிமத் இப்னு அபூஜஹல் என்று சொல்லக்கூடிய அந்த கொடிய காபிர் நபி அவர்களை மிகவும் தாக்கினார். நபி அவர்களுக்கு பெரும் எதிர்ப்பு தெரிவித்து மக்காவிலே இருக்க விட முடியாமல் நபி அவர்களை துன்புறுத்தக்கூடிய பெரும் காபிராக, பெரும் எதிரியாக இருந்த இக்ரிமத் இப்னு அபூஜஹல், அவருடைய மனைவி அந்த ஃபத்ஹு மக்காவுடைய நேரத்திலே மக்காவுடைய வெற்றியின் போது வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், என்னுடைய கணவன் இக்ரிமா உங்களுக்கு நிறைய உங்களை நிறைய துன்புறுத்தி இருக்கிறார், எனவே இன்று அவர் வெக்கத்தின் காரணமாக பயந்து அவர் இந்த ஊரை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறார். யா ரசூலல்லாஹ்,
அவரை கூட்டிக் கொண்டு வந்தால் அவர்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுப்பீர்களா, அவர்களை நீங்கள் மன்னிப்பீர்களா என்று கேட்ட நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், போய் அந்த மனிதனை கூட்டிட்டு வா என்று சொல்லி அந்த நேரத்திலே இவர் போய் இந்த உம்மு ஜமீல் என்று சொல்லக்கூடிய அந்த இக்ரிமாவுடைய மனைவி போய் தன்னுடைய கணவனை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். இப்ப நபி அவர்களுக்கு கேள்விப்படுகிறது, இக்ரிமா வருகிறார் என்ற செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னோடு இருந்த ஸஹாபாக்களிடத்திலே சொன்னார்கள், இப்போது அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா உங்களிடத்திலே வருவார், யாரும் அவரோடு கருகடுத்து நடக்கக்கூடாது, அவரோடு இரக்கமாக நடந்து கொள்ள வேண்டும், அவருடைய முன்னிலையிலே அவருடைய தந்தை அபூஜஹலுக்கு நீங்கள் யாரும் ஏசக்கூடாது. ஏன், உயிர் உள்ளவருக்கு முன்னால் நீங்கள் மௌத்தானவரை பற்றி ஏசும் பொழுது உயிர் உள்ளவரை பாதிக்கும், எனவே நீங்கள் அவருக்கு முன்னாலே அவருடைய தந்தையை பற்றி ஏசக்கூடாது என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இக்ரிமாவுடைய வருகையை எதிர்பார்க்கிறார்கள். இக்ரிமாவை கண்டவுடனே அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய எதிரி மக்காவிலே பெரும் கஷ்டத்தை கொடுத்து நபி அவர்களுக்கு பெரும் சோதனைக்கு உட்பட்டு சோதனையை கொடுத்துக் கொண்டிருந்த அந்த இக்ரிமா அவர்களை கண்டவுடனே இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷத்தின் காரணமாக எழும்பி குதித்து ஓடுகிறார்கள். அவருடைய மேலிருந்த போர்வையின் கீழே விழுகிறது, போய் கட்டி பிடித்து அந்த இக்ரிமாவை கூட்டிக் கொண்டு வந்து தனக்கும் அது பக்கத்தில் உட்கார வைத்து இக்ரிமாவை கவனிக்கிறார்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே. எனவே அந்த இக்ரிமா சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் சில விடயங்களை உங்களிடத்தில் சொல்ல வேண்டும், நான் காபிராக இருக்கும் பொழுது உங்களை நான் எதிர்த்தேன், அதை போன்று உங்களுக்காக வேண்டி உங்களை இல்லாமலாக்க வேண்டும் என்று நான் சில பிரயாணங்கள் செய்தேன், உங்களை இல்லாமலாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த தீனை இல்லாமலாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி என்னுடைய காசு பணங்களை செலவழித்திருக்கிறேன், அதே மாதிரி உங்களுடைய முன்னிலையிலையும் நீங்கள் இல்லாத நேரத்திலையும் உங்களை தூற்றிருக்கிறேன், உங்களை ஏற்றிருக்கிறேன் யா ரசூலல்லாஹ், அதனால் இந்த நாளையும் நீங்கள் மன்னிக்கும்படி அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் என்று சொன்ன நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷமாக, யா அல்லாஹ், இந்த இக்ரிமாவை நீ மன்னிப்பாயாக, இவருடைய தவறுகளை மன்னிப்பாயாக என்று அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த எதிரியை மன்னித்து அவருடைய முன்னிலையில் துஆ கேட்கிறார்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே. பின்னாலே அந்த இக்ரிமா சில ஹதீஸ்களை அறிவித்த ஒரு ராவியாக இந்த கிதாபுகளிலே ஹதீஸுடைய ராவியாக ஹதீஸ் அறிவிப்பாளருடைய வரிசையில வரக்கூடிய நிலைமைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சஹாபியை மாற்றி விட்டான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே. எனவே நபியை புகழ்கிறோம், நபியை பற்றி எழுதுகிறோம், ஆனால் அந்த குணங்கள் எங்களிடத்திலே வரவில்லை என்றால் மாபெரும் நஷ்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே அந்த மஸ்ஜித் நபவியிலே சுமாமத்து பின் உஸ்ஸார் என்று சொல்லக்கூடிய ஒரு காபிர் ஒரு எதிரியை கொண்டு வந்து மக்காவில் அந்த மதீனாவுடைய பள்ளியிலே கட்டி வைக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்திலே சொன்னார்கள், இந்த கைதியோடு நீங்கள் அழகான முறை நடந்து கொள்ள வேண்டும், 3 நாட்கள் அவருக்குரிய சாப்பாடு கொடுக்கப்படுகிறது, அவரை கவனிக்கப்படுகிறது, அவருக்காக வேண்டிய எல்லா ஏற்பாடுகளும் செய்ய விடப்படுகிறது, பண்பாக நடந்து கொண்டார்கள். 3 நாளைக்கு பின்னால் அதே சுமாமா அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையிலே, யா ரசூலல்லாஹ், 3 நாட்களாக நான் கைதியாக இருந்தேன், ஆனால் ஒரு விருந்தாளியை போல என்னை கவனித்தீர்கள், கையை தாருங்கள் என்று சொல்லி அந்த கலிமாவை சொல்லி இஸ்லாத்துக்குள்ளே வருகிறார் அல்லாஹ்வின் நல்லடியார்களே. எனவே கைதியோடு கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு அழகாக நடந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒன்றுமே செய்யாத குத்தமே செய்யாதவனை போய் இன்றைக்கு அவனை போட்டு எவ்வளவு நாங்கள் இன்றைக்கு தொந்தரவுப்படுத்துறோம், ஏதாவது ஒரு விடயம் நடந்துட்டா சந்தேகம் வச்சு இவன் தான் சொல்லியிருப்பான், இவன் தான் இவர் தான் கேட்டிருப்பார், இவர் தான் பேசியிருப்பார் என்று இன்றைக்கு எத்தனை பேருக்கு மத்தியில நாங்கள் குழப்பங்களையும் சித்தனாக்களையும் உண்டு கொண்டோம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே. எனவே நாங்கள் உலகத்திலே வாழும் பொழுது எங்களுடைய முன்மாதிரி ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் எங்களுடைய வழிகாட்டியாக அவருடைய வாழ்க்கையை முழுமையாக எடுத்து நடக்கக்கூடிய மக்களாக மாறும் பொழுதுதான் அல்லாஹ் செயல் வடிவத்திலே இந்த இஸ்லாத்தை மக்களுக்கு மத்தியிலே பரத்துவார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் முஸ்லீம்களாக வாழ்ந்தாலும் கூட எங்களுடைய வாழ்க்கையிலே அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை விட்டு மிகவும் தூரம் நாங்கள் போயிருக்கிறோம். முஸ்லீம்கள் என்ற பெயரிலே எவ்வளவு அநியாயங்களையும் அட்டகாசங்களையும் இன்று நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று பார்க்கும் பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை நல்லவர்கள் என்று தான் நினைக்கிறோம், ஆனால் எங்கள் மூலமாக இந்த இஸ்லாத்தினுடைய மானத்தையே இல்லாமலாக்கக்கூடிய இந்த இஸ்லாத்தினுடைய பெயரையே வீணாக்கக்கூடிய எத்தனையோ செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ்வின் நல்லடியார்களே. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தை எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுக்கு ஒரு அழகான ஒரு வழிகாட்டியாக இன்றைக்கு அல்லாஹ் எங்களுக்கு அனுப்பியிருக்கிறான். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுடைய எல்லா கட்டத்திலையும் நிக்காவிலே கூட நாங்கள் நபி அவர்களை தான் எடுக்க வேண்டும்,
வியாபாரத்திலையும் எல்லா கட்டத்திலையுமே அந்த நபி அவர்களை நாங்கள் முன்மாதிரியாக எடுத்து நடக்கும் பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எங்கள் எல்லோரையும் உண்மையான மூமின்களுடைய கூட்டத்திலே சேர்ப்பான். கியாமத்துடைய நாளையிலே நபியை நேசித்த நபியினுடைய வாழ்க்கையை வாழ்ந்த கூட்டத்திலே அல்லாஹ் எழுப்பாட்டி அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அந்த மேலான சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய பாக்கிய தருவான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே. எனவே நாங்கள் ரபீயுல் அவ்வல் மாதத்திலே இருக்கிறோம், நபி அவர்கள் பிறந்த மாதத்தில் இருக்கிறோம், நபி அவர்களுடைய விடயங்கள் குர்ஆனிலே ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கைக்கு என்னென்ன விடயங்களை வெற்றி என்று சொல்லி தந்தார்களோ இந்த வாழ்க்கைக்குரிய வெற்றியை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும். அதுக்கான எல்லா விடயங்களையும் எங்களுடைய குழந்தைகளிலிருந்து பெரியவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து எல்லோரும் இந்த வாழ்க்கையை எடுத்து நடந்தோம் என்றால் உலகத்திலேயும் வெற்றி, மௌத்துடைய நேரத்திலேயும் வெற்றி, மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கையிலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு வெற்றியை தருவான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் ஒரு விடயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது நாம் நபி அவர்களை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிறோம், ஆனால் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே அதாவது எங்களுடைய பெண்மணிகளுடைய விடயத்தை எடுத்துக்கொண்டால் அவர்கள் அதாவது சஹாபாக்களுடைய வாழ்க்கையை வாழ வேண்டிய அந்த பெண்மணிகள் நாங்கள் நபி அவர்களை அதாவது வெளிரங்கத்திலே நாங்கள் பின்பற்றினாலும் அதே போன்று அந்த பெண்மணிகளும் வெளிரங்கத்திலே இஸ்லாமிய ஆடைகளை அணிந்து கொண்டு பாதையோரங்களையும் சந்தைகளையும் பஜார்களையும் சுத்தி கொண்டு இந்த ஆடையினுடைய மரியாதையே இல்லாமலாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நாம் இன்று பார்க்கிறோம். எல்லா பெண்மணிகளும் அதாவது அபாயா என்ற ஆடையை, அந்த இஜாப் என்ற ஆடையை அணிந்து கொண்டு நான் ஒரு முஸ்லீம் பெண் என்ற ஒரு நோக்கத்திலே அல்ல, எல்லோரும் அணிகிறார்கள், இது இந்த காலத்தில் ஒரு ஃபேஷன் என்று அதை விளங்கி அதை அணிந்து அந்த பெண் நினைத்துக் கொள்கிறார், நான் அபாயாவை அணிந்து விட்டேன், எனக்கு எந்த ஒரு மகரமான ஆணும் தேவையில்லை, எந்த ஒரு பாதுகாப்பும் தேவையில்லை என்று அவர் ஒரு அபாயாவை போட்டால் வெளியே நான் பயங்கர பகிரங்கமாக சுத்தி விட்டு வரலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று பகிரங்கமாக பயம் இல்லாமல் அந்த பெண்மணிகள் பாதையோரங்களில் சுத்தி திரிகிறார்கள். அல்லாஹ்வை நல்லடியார்களே, அதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் இந்த இஸ்லாத்தை முழுமையாக அழகாக படித்து சரியத்தை சரியான முறையிலே இந்த உலகத்திலே நிலைநாட்டக்கூடிய சரியான பக்குவத்தை அடைய வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒவ்வொரு ஆண்களிடத்திலேயும் ஒவ்வொரு பெண்களிடத்திலேயும் அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை முழுமையாக பின்பற்றக்கூடிய நல்ல பாக்கிய தந்தருள்வானாக, எல்லோரையும் அந்த நபி அவருடைய வாழ்க்கையை முழுமையாக எடுத்து நடக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. யாழ் எங்கள் எல்லோரையும் மன்னித்து உலகத்திலே மூமின்களாக வாழ வைப்பாயாக. இந்த உலகத்திலே வாழும் பொழுது பெரிய கஷ்டமான நிலைமைகளிலே சிரமமான சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யாழ்வா, கியாமத்துடைய நாளையிலும் எங்களை கஷ்டப்படுத்தி விடாது நாயனே. எங்களுடைய தாய் தந்தருடைய பாவத்தை மன்னிப்பாயாக, எங்களுடைய உஸ்தாதுமாருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் எல்லோரையும் மன்னித்து மேலான சூன பதில் எங்களை சேர்த்திருவாயாக. வாசர் தவானா அனி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹில் வாஹிதில் அஹத், الفرد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. نشهد ان لا اله الا الله وحده لا شريك له، له الملك وله الحمد، يحيي ويميت وهو على كل شيء قدير، هو الاول والاخر والظاهر والباطن وهو بكل شيء عليم. هو الذي خلقكم من طين ثم قضى اجلا واجل مسمى عنده ثم انتم تمترون. وهو الله في السماوات وفي الارض يعلم سركم وجهركم ويعلم ما تكسبون. ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله ارسله الى الناس كافه بشيرا ونذيرا لينذر من كان حيا ويحق القول للكافرين. صلى الله على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. اما بعد، فاني اوصيكم ونفسي اولا بتقوى الله واحذركم يوما عبوسا قمطريرا. وقال النبي صلى الله عليه وسلم في خطبته المباركة: يا أيها الناس توبوا إلى الله قبل أن تموتوا وبادروا بالأعمال الصالحة قبل أن تستغلوا عنها هرما ناغلا وموتا خالصا ومرضا حابسا وتسويفا موليا وصلوا الذي بينكم وبين ربكم تسعدوا وأكثروا الصدقة في السر والعلانية تُجَرُّوا وَتُحْمَدُوا وَتُزَكُّوا وَتُنْصَرُوا وَتُجْبَرُوا وَأْمُرُوا بِالْمَعْرُوفِ تُحْسَبُوا وَنَهَوْا عَنِ الْمُنْكَرِ تُنْصَرُوا. أَيُّهَا النَّاسُ إِنَّ أَسْيَأَكُمْ أَكْثَرُكُمْ ذِكْرًا لِلْمَوْتِ وَأَكْرَمَكُمْ أَحْسَنَكُمْ اسْتِعْدَادًا لَهُ. أَلَا وَإِنَّ مِنْ عَلَامَاتِ الْعَقْلِ التَّجَافِي عَنْ دَارِ الْغُرُورِ وَالْإِنَابَةَ إِلَى دَارِ الْخُلُودِ وَالزَّوْدَ لِسُكُنِ الْقُبُورِ وَالتَّاهُبَ لِيَوْمِ النُّشُورِ
والله تبارك وتعالى يقول وهو أصدق القائلين وبقوله يهتدي المهتدون فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب واستغفروه إنه هو الغفور الرحيم الحمد لله حمدا كثيرا كما أمر وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إرغاما لمن جاد به وكفر وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله سيد البشر وعلى آله وصحبه ما اتصلت به عين